வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம கேசரி எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்கலாம் வாங்க. அதற்கு தேவையான பொருட்கள் கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. 2 அது லேசாக உருகி வரும்போது அதில் நீங்கள் எடுத்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். லேசாக ஃப்ரை பண்ணி நல்லா உங்களுக்கு ஸ்மெல் வரணும். நல்லா ஸ்மெல் வரும்போது அதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்து 1 கப் ரவை எடுத்துக்கோங்க. நல்லா வருங்க. கொஞ்சம் ஃப்ளேம் வந்து கம்மியாகவே வச்சுக்கோங்க, ஏன்னா ஹையாக வச்சிங்கன்னா கருகிடக்கூடாது. அதுக்காக நல்லா வருங்க. நல்லா வறுத்து அது நல்லா பொரிஞ்சிற நிலையில் வரும். பொரிஞ்சு அப்படியே உப்பி வர மாதிரி, பாப்பா பாரி வர மாதிரி வரணும் ரவை. அந்த ஸ்டேஜில் வரும்போது அதை தனியாக எடுத்து பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு அதில் 1 பங்கு ரவைக்கு 2 பங்கு தண்ணி சேர்க்கணும். அதனால் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் லேசாக உப்பு, ஏன்னா வந்து அந்த டேஸ்ட்டுக்காக லேசாக உப்பு போட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 துளி கேசரி தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து அது நல்லா வந்து பாயில் ஆகி வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து நல்லா பாயில் ஆகி வந்துடுச்சு. இதில் நம்ம வறுத்து வச்சுருந்த ரவையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ வந்து கண்டினியூஸாக அதில் எதுவும் கட்டி ஃபார்ம் ஆகாத அளவுக்கு நம்ம நான்ஸ்டாப்பாக அதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ நீங்கள் கிண்ட ரவை நல்லா வெந்து வரும். இப்போ நல்லா ஓரளவுக்கு வெந்திருக்கு. இந்த நிலையில் மறுபடியும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இதை மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிண்டிகிட்டே இருங்க. கீழே அடி பிடிக்கக்கூடாது, அடி பிடிக்காமல் கிண்டுங்க. கிண்டினதுக்கப்புறம் இது நல்லா இது வந்து தண்ணியெல்லாம் உறிஞ்சி நல்லா உப்பி வரும் ரவை. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட சேர்த்து 2 கப் சர்க்கரை சேர்த்துங்க. எப்பயும் 1 பங்கு ரவைக்கு 2 பங்கு தண்ணீர், 2 பங்கு சர்க்கரை, இதுதான் அந்த அளவு. இந்த அளவு சேர்த்திங்கன்னா கேசரி ரொம்ப அற்புதமாக வரும். இப்போ இதை வந்து கட்டி ஃபார்ம் ஆகாமல் நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது நல்லா வந்து கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்ல அழகான ஒரு பதத்துக்கு வரும் கேசரி. இப்போ இதோட நம்ம வறுத்து வச்சுருந்த நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ ரவன் கேசரி நல்லா வெந்துட்டு வருது. இதோட மறுபடியும் முடிக்க போகிற நேரத்தில் மறுபடியும் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. டேஸ்ட் நல்லா கொடுக்கும் அதுக்காக. அதுக்கப்புறம் ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் அதுக்காக. இது நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் சிம்மில் விட்டுருங்க கொஞ்சம், அது செட் ஆகிற வரைக்கும். இப்போ இதில் வந்து 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் பச்சைக்கற்பூரம் சேர்த்துக்கோங்க. இது எதுக்குன்னா நல்ல வாடைக்காக, நல்ல ஸ்மெல் வரும் அதுக்காக இந்த பச்சைக்கற்பூரம் சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், அதே மாதிரி உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் இந்த இதெல்லாமே. இப்போ கேசரி நல்லா பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ அதை நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ப்ரெசன்டேஷனுக்கு கொண்டு போகலாம்.
உங்களுக்கு இந்த கேசரி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இதை செஞ்சு சமைச்சு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இனி வரும் வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கணும். எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மிக்க நன்றி.